துனிசியா கடற்கரை பகுதியில் குடியேற்றவாசிகளின் படகு மூழ்கியதில் 75 பேர் மாயம். மூன்று பாலஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை செய்தது வடகொரியா என தென்கொரிய ராணுவம் தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. செனகல் மருத்துவமனையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழப்பு. போர் முடிவு தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி வெளிப்படுத்திய விடயம். துனிசியாவில் குடியேற்றவாசிகள் பயணித்த படகு மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 75 பேர் காணவில்லை என குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. வடக்கு லிபியாவின் ஜவாரா கடற்கரையிலிருந்து வெளியேறி ஸ்பாக்ஸ் கடற்கரையில் மூழ்கிய படகிலிருந்து 24 பேர் மீட்கப்பட்டதாக குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்டவர்கள் 18 முதல் 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் பங்களாதேஷ், எகிப்து, மொரோக்கோ மற்றும் கெமரூன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களின் ஆரம்ப எண்ணிக்கை தற்காலிகமானது என்றும் அந்த எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் துனிசிய கடற்படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். வடக்கு லிபியாவில் உள்ள சுவாராவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு படகு புறப்பட்டதாக கூறப்படுகின்றது. வடகொரியா மூன்று பாலஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. பியோங்யாங்கில் உள்ள சுனான் பகுதியிலிருந்து 1 மணி நேரத்திற்கும் குறைவான இடைவெளியில் ஏவுகணைகள் நேற்று ஏவப்பட்டதாக சியோலில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதாக உறுதியளித்த ஒரு பயணத்தை தொடர்ந்து அந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. குறைந்தது 2 ஏவுதல்கள் நடந்ததாக ஜப்பான் உறுதிப்படுத்தியது. ஆனால் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சு கூறுகையில் முதல் ஏவுகணை சுமார் 300 கிலோமீட்டர் அதிகபட்சமாக 550 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்தது. இரண்டாவது 50 கிலோமீட்டர் உயரத்தை எட்டியது. இது 750 கிலோமீட்டர் வரை பயணித்தது என கூறினார். ஆப்கானிஸ்தானில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் காபூலில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் மீது நேற்று மாலை நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் அங்கு தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்களில் 5 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலில் 22 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் உள்ள மாசர் இ ஷெரீப் நகரத்தில் பேருந்து ஒன்றினை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதலில் 15 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களை இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. செனகல் நாட்டில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான செனகல் நாட்டின் மேற்கு பகுதியில் தியாவோன் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் அங்கிருந்த 11 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக அந்த நாட்டின் ஜனாதிபதி மேக்கிசால் கூறும் போது, பொது மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 புதிதாக பிறந்த குழந்தைகள் இறந்ததை நான் வேதனையுடன் அறிந்தேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் வரையில் தமது நாட்டு நிலத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தமது நாட்டு ராணுவம் கைப்பற்றியுள்ள பகுதிகளின் கட்டுப்பாட்டை முழுமையாக்க அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என ரஷ்யா அறிவித்திருந்தது. எனினும் அதற்கு ஒருபோதும் உடன்பட போவதில்லை என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி குறிப்பிட்டார். அத்துடன் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.